ஏஎஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சிவம் வந்து மொட்டை மாடியில் துணியெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க, அன்பு துணியெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. குழலி வராங்க, நீங்கள் எதுக்கு துணியெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இதில் என்ன இருக்குது, எப்போ வந்து நான் தானே துணி உணர்த்துவேன். சரி நீங்கள் துணி உணர்த்துவீங்க, ஆனால் அன்பு துணியெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் என்ன, எனக்கு ஒரு சங்கடமும் தெரில, என் மனைவி துணியை நான் உணர்த்துனேன், உனக்கு என்ன வந்துச்சு? இல்லைங்க புடவையெல்லாம் உணர்த்துறீங்க, அதான் கேட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவம் வந்து கேட்குறாங்க. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் அன்பு வந்து உங்கள் ஷர்ட் பேண்ட்டை எதுவும் உணர்த்துன மாதிரி நான் பார்க்கவே இல்லையே. தேவையில்லாதெல்லாம் பற்றி பேசுறது, உனக்கு என்ன வேணும்? இன்னமும் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியலை, நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த சிவம் வந்து சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுகிற, முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனது தானே, எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்கிறது, அதை எப்படி மறக்க முடியும்? நீ என்ன சொன்ன ஆரம்பத்தில், எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் அன்பு கழுத்தில் தாலி கட்டணுன்னு சொன்னேன். அன்பு அக்கா என்ன சொன்னாங்க, எனக்கும் வேறு வழியே இல்லை, இனியாவை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான். ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு பார்த்தாலே செம கடுப்பாக வருது. குழலி நீ தேவையில்லாமல் பற்றி பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க சிவம். எனக்கு என்ன வேணுமா, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சிவம் வந்து சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அன்பக்கா வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் உன்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆகுது, நீ தனியாக இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு குழலி வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க. சிவம் வந்து கண்ணாமனு திட்டி கத்திடுறப்பில், இப்போ எதுக்கு நீ கத்துற, நீ கத்துற அளவுலாம் சீன் இல்லை, நீ கத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கணும் சரியா, நான் அடங்கியெல்லாம் போக மாட்டேன், நீ தான் கத்தாமல் அடக்க உடக்கமாக இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிற, கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லை. என்னது விளையாட்டு இல்லையா, ரெண்டு பேர் வந்து என்னை சொப்பு ஜாமா மாதிரி ஆக்கி அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு கடுப்பாக வரதா, உனக்கு என்னமா வேணும், எனக்கு நீ தான் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அன்பு அப்படி தான் சொல்லுவாள், ஒரு வருஷம் இருக்கேன் 6 மாதம் இருக்கேன்னு தான் சொல்லுவாள், அவள் அப்படி தான் சொல்லிட்டு போவாள், கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பாள், நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து வாழ போகிறோம், நீ வேணால் பொறுத்திருந்துப்பார். அது மட்டும் இல்லாமல் அன்பு நானும் சேர்ந்தே உனக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இது என் பொறுப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழலி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவத்தை வந்து தள்ளி விட்டுறாங்க. சிவம் வந்து கீழே விழுந்து நல்லாவே அடிபடுற மாதிரி காட்டுறாங்க. உன்னை அன்பு வந்து தூக்கத்தில் எந்திரிக்கிறாங்க, இதெல்லாம் கனவுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உன்னை சிவம் வந்து ஓடி வந்துடுறாங்க. நீ எதுக்கு இப்போ கத்துன, என்ன நம்ம மனசுக்குள்ளே தானே பயந்துக்கிட்டு இருந்தோம், இவன் என்ன உடனே வரான், நீ ஏதோ ஒரு கெட்ட கனவு காண்டிருப்பான்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ எப்படி நீ இங்கே வந்தேன், இல்லைம்மா நீ எனக்கு ஏதோ ஒன்று ஆகும்னு எனக்கு தோணிச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வந்து கேட்குறாங்க, நீ போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும்மா, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சிவம். இந்த நேரத்தில் தான் உன் சந்தேகம்லாம் கேட்கணுமா, நீ கெட்ட கனவு தான் காண்டிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும், நீ நேரில் தான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, லவ் பண்ண மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் கனவுலையாவது லவ் பண்ணு, நேரில் லவ் வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னை சிரிக்க வைக்காத, குழந்தைங்க ஏஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு கையை பிடிக்கிறாங்க, உனக்காக நான் எப்போது காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இதை விட்டால் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக அரைச்சி சொல்லலாம், நீ எதுவாக இருந்தாலும் போ காலையில் பேசிக்கலாம், பரவாயில்ல லவ் வராதுன்னு நினச்சா லவ் உனக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீன். அடுத்த நாள் காலையில் சிவம் வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அன்பு எதுவும் சொன்னாலப்பா, இது மாதிரி அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன், அன்பு எதுவுமே சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவம். எப்போ தான் ஒத்துக்க போகிறான் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வராங்க, இது மாதிரி தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து கல்யாணம் ஆகி 3 நாள் கூட பண்ணலனா சிவத்துக்கு எதுவும் ஆகிடுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அந்த ஃபங்க்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் வச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்பயே போய் கேலண்டரில் டேட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ தானம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் டேட்டும் நான் பார்த்துட்டேன், வர வெள்ளிக்கிழமை வந்து நாள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அன்பு வந்து சொல்கிறாங்க. டேட்டும் நீயே பார்த்துட்டியாம்மா, ரொம்ப நைஸ், எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சிவத்தோட அம்மா வந்து ஒரு நகைக்கடைக்கு போய் செயின் வாங்குற மாதிரி காட்டுறாங்க. சிவத்துக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக அனுப்பிச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் என் அன்புக்கு வந்து செட் ஆகாது, வேற அப்படிங்கிறாங்க. டே நான் இது வரைக்கும் ஒரு 100 ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன்டா, கடைக்காரனே ஒரு மாதிரியாக பார்க்குறான்டா, ஏதாவது ஒன்று சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக வந்து 101வது செயினை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்பா ஓ மனைவிக்கு நல்ல செயினாக செலக்ட் பண்ணுற, அதுக்கு நீயே வந்து செலக்ட் பண்ணப்பா, என்னால் முடியலங்கிற மாதிரி சிவத்தோட அம்மா வந்து சூப்பராக அந்த இடத்துல பேசியிருந்தாங்கனே சொல்லலாம். இந்த நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் அன்புகிட்ட வந்து சொல்கிறாங்க. உன் புருஷா இருக்கானே, அவன் உனக்காக ஒரு செயினை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே என் உயிரையே எடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செயினை பாருமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் பட்ட கஷ்டத்துக்கு நீ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னனா நான் சந்தோஷப்படுவேன், அதை விட உன் புருஷன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு செயினை வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அன்புக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்பா எனக்கும் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சிவத்தோட அம்மா வந்து சொல். அந்த நேரம் பார்த்து குழலியோட பாட்டி வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஓ செயின்லாம் வாங்கி ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ வந்து திட்டுற மாதிரி திட்டுறாங்க. நீயும் இது மாதிரி ஆகிடுவேன், உன் புருஷனும் இது மாதிரி ஆகிடுவான்னு சொல்லி திட்டுறாங்க. ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க,
பின்ன என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல இது மாதிரி பண்ணுறீங்க எனக்கு மனசுக்கே கேட்கல, அதுக்கு தான் இந்த வீட்டை வந்து காலி பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம், இந்த கொலையில தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி சிவத்தோட அம்மா வந்து கேட்குறாங்க. பாட்டி ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க கோவத்தில், அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓ முகத்துக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு குழலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.